அவங்க ஆமா அவங்க கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டிகள் வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ மனோ பாக்கவே நீங்க சொல்லுங்க, யங்கா சாம்பா இருக்காரு, அவருக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் வந்து விஷ் பண்ணணும்னு சொன்னா அவருக்கு ஏத்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அவரு மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர், அவரு மாதிரியே இருக்க இன்னொருத்தர். ஆமா யார் அது சார்? எனக்கு வந்து சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா சார், எனக்கு தேங்க்யூ தலைவா தேங்க்யூ. அதாவது எனக்கு மனோ வந்து அவர் வந்து ஆக்சுவலா வந்து மனோவுக்கும் எனக்கும் ரொம்ப நாளா வந்து நாங்க கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். பட் யாரு ஃபர்ஸ்ட் பண்றது அப்படின்றதுதான் எங்களுக்குள்ள ஒரு போட்டியாவே இருந்தது. பட் இன்னைக்கு வந்து மனோ வந்து வின் பண்ணிட்டாரு, அவருக்கு முன்னாடி கல்யாணம் நடக்க போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னா நல்ல பொண்ணு கிடைக்குமா நம்மளுக்கும், நம்மளும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணல, அதுக்காக தான் நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வருவேன். பட் திஸ் இஸ் த ஒன் மனோவோட கல்யாணம், கண்டிப்பா நான் வரேன்னு சொன்னேன். என்னன்னா ஒரு நண்டு வந்து என்ன கடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நண்டு என்ன கடிக்கிறதுனா அந்த நண்டு கொண்டு போய் ஓரமா விட்டு வருவாங்க. ஏன்னா கடிக்க நண்டோட வேலை காப்பாத்துறதுனா ஒரு தமிழோட வேலை. இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த லாக்டவுன்ல வந்து எங்க அப்பா கூடவே இருந்திருந்து நான் என்ன பேசுறேன் எதுக்கு பேசுறேன் அது எதுக்காகன்னு எனக்கே புரியல. இப்பவும் சொல்ற சார் ரெக்கார்ட் ஆகிட்டு பரவாயில்ல. என்னன்னா எனக்கு வந்து நடிக்க தெரியாதுன்னா அது ஊருக்கே தெரியும்ன்றாங்க. எங்க அப்பா எனக்கு நடிக்க கத்து தரலன்னா உங்க அப்பாக்கு யாரும் கத்து தரலன்றாங்க. இதெல்லாம் பத்தி நான் கவலைப்படவும் மாட்டேன், எங்க அப்பாவும் கவலை. ஏன்னா ஒரு ஒருத்த வந்து என்னைக்குமே ரஜினி சார் சொல்லியிருக்காரு, இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. கண்டிப்பா என் ரசிகர்கள் இருக்க வரைக்கும் நான் மாநாடு இல்ல, இந்த லூப் இது வந்து நடந்துகிட்டே இது வேற மாதிரி எல்லாருக்கும் என்ன நடந்து. தேங்க்யூ சார், உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு ஸ்டூடியோ கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த ஆக்டர் நம்ம கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன்னு.